ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் வந்து இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாக வந்து பல்வேறு பரப்பட்ட வீடியோ பதிவுகளை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருந்தார். சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படக்கூடிய ஆண்குறி எழுச்சியின்மை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக வந்து இந்த ஆண்குறி எழுச்சி இன்மைக்கு வந்து மூல காரணமாக இருக்கக்கூடியது வந்து இந்த சர்க்கரையாதி உட அளவு தான், சரிங்களா? நம் சர்க்கரையாதின்னு சொல்ல முடியாது, உடம்போடைய சர்க்கரையினுடைய அளவு தான், சரிங்களா? இதில் வந்து பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு வந்து இளம் வயதில் வந்து நல்லா இருந்திருப்பாங்க, சரிங்களா? நல்லா இருந்திருப்பாங்க, நல்லா குழந்தைகள் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஏறத்தாழ குழந்தைகள்லாம் இது பண்ணிவிட்டு பணி நிமித்தமாக அங்கிட்டு இங்கிட்டு அலைச்சல்களை இருக்கும் பொழுது அவங்களுக்கே தெரியாமல் சைலண்டாக டயாபிட்டிஸ் அளவு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வரும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இரத்தத்தில் அளவுகள் வந்து சர்க்கரையோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்க வந்து ஒரு நாள் வந்து கேஷுவலாக வந்து செக் பண்ண போவாங்க. எனக்கு வந்து சர்க்கரை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏர்லி மார்னிங் செக் பண்ண போவாங்க, ஒரு நார்மலான அளவில் இருக்கும், 110 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சில நேரங்கள் உணவுகள் வந்து டயாபெடிக் கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து உடனடியாக ரைஸ் பண்ணக்கூடிய சில உணவு வகைகள் இங்கே வந்து இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்க்கரை, சாக்லேட், ஃபாஸ்ட் ஃபுட் உணவு வகைகள், பிரியாணியுடையது, கேக் வகைகள், ஐஸ்கிரீம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து இது பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து குறைஞ்சிரும். இந்த மாதிரி வந்து பீரியாடிக்கலாக வந்து ஒரு நாளைக்கு 2-3 தடவை அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுதும், அல்லது வந்து வாரத்திற்கு ஒரு 4-5 தடவைக்கு மேலே அந்த மாதிரி வருது, மாதத்துக்கு 15 நாளைக்கு மேலே வரும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களே அறியாமல் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கூடி கூடி வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த உடம்பு வந்து மிச்ச நேரத்தில் ஏதாவது ஒரு டயட்டில் எடுத்துக்கிறதுனாலையோ, சில நேரம் வந்து உபவாசங்கள் இருக்கிறனாலையோ, பட்டி கிடப்பதுனாலையோ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சர்க்கரையோட அளவு வந்து குறைந்து காலையில் பார்க்கும்போது அவங்களுக்கு நார்மலான இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் வந்து அசிம்டமேட்டிக்காக உடம்புல உடைய வந்து சர்க்கரை வந்து ஏறிக்கிட்டே போகும். இதை வந்து இப்போ செய்யக்கூடிய ஒரு முக்கிய காரணியாக வந்து பார்க்கக்கூடிய வந்து இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய சில உணவு வகைகள், சரிங்களா? இதுக்கு தான் சொல்கிறது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க, அதே நேரத்தில் வந்து பழம் வகைகளை வந்து எடுத்துக்கிறேங்க அப்படின்னு. ஆனால் யார் என்ன பண்ணுறாங்க, சாக்லேட்டு தான் அதிகமாக சாப்பிட்றாங்க, சுகர் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க, அதே நேரத்தில் வந்து கேக்கு வகைகள் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்றத குறை சொல்லலை, அதுவும் வந்து ஒரு உணவு வகை தான். இளமையில் வந்து அது இருக்கிறதுனால அது தெரியாது, நம்ம இன்சுலினோட பவர் இருக்கிறனால தெரியாது. முதுமையில் ஆகும் பொழுது இந்த வகையான, அதான் 35 வயசை நான் சொல்கிறேன், முதுமையை நான் சொல்லலை, 35லேருந்து நான் அந்த வேலை வரும்போது இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஏறும். ஒன்றுக்கு வந்து முட்டிக்கிட்டு போய் இருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்தா ஒன்றுக்கு நார்மலாகிடும். யூரின் அவங்களுக்கு தெரியாது, ஒன்றுக்கு கொண்டு ட்ரிப்ளிங் யூரின் சொல்லும், யூரின் போகிறதுக்குள்ளே சிதறக்கூடிய ஒரு இது வந்து தன்மையும் வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து அன்யூஷுவலாக வந்து பசி எடுத்துகிட்ருக்கும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், இது எல்லாமே வந்து ஒரிஜினல் சர்க்கரவியாதிகளில் இருந்தாலும் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை அதிகப்படுத்தக்கூடிய சில உணவு வகைகளில் வந்து இது வந்து இருக்குது. நீங்கள் கேட்கலாம், நாட்டு சர்க்கரையிலையும் சுகர் தான் இருக்குது, குளுக்கோஸ் தான் இருக்குது, இதுலேயும் குளுக்கோஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் சொல்கிறது வந்து தண்ணியிலையும் இதாக இருக்குது, பால்லையும் தண்ணி தான் இருக்குது, ஆனால் ரெண்டு இதுவுமே ரொம்ப வித்தியாசப்படும். அது மாதிரி தாங்க இந்த உணவு வகைகள், இது வந்து தண்ணி தண்ணியாக செயல்படும், அது வந்து பால் வந்து உணவாக செயல்படும், சரிங்களா? அது மாதிரி தான் இந்த இது வந்து வரும்பொழுது உடனடியாக அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். இதில் வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரியான இதில் வந்து அப்சர்விங் ரேஷியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், இமீடியட்டாக அதிகப்படுத்தும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஷயத்துக்கு வரும், இந்த மாதிரியானது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகப்படுத்துகிற உணவு வகைகள் வரும் பொழுது அந்த மாதிரி பீக் லெவலில் வந்து அந்த சர்க்கரையோட லெவல் வந்து ஏறி இறங்கிட்டு போகும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கே தெரியாமல் சைலண்ட் டயாபிட்டிஸ்க்கு வந்து அவர்கள் உள்ளாகி விடுவார்கள், சரிங்களா? காலையில் போய் எடுத்து பார்ப்பாங்க, பிளட்டில் எடுத்து பார்ப்பாங்க, சுகர் வந்து நார்மலாக இருக்கும்.
எனக்கு சர்க்கரை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங்கை வந்து ஒரு கேக்கு சாப்பிடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரியான வந்து ஒரு சில பாதிப்புகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அப்போ இது இந்த மாதிரி வரும்பொழுது அதனுடைய பரிசு என்ன? டயாப்டிக் நியூரோபதி, டயாப்டிக் ரெட்டினோபதி, இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும். டயாப்டிக் யூரோபதி அதெல்லாம் இன்னொரு சாப்டர். இந்த ஃபஸ்ட்டு நியூரோபதினால் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூரின் போகக்கூடிய ஒரு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும், அதே நேரத்தில் ஃபுல் பிளாடர் வந்து எவாக்குவேஷன் வந்து ஆகாது, சரிங்களா? ஆமாம், இந்த மாதிரியான இதுகள்லாம் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு சில அந்த ஆண்குறியில் பக்கம் ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து டியூ டு இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷனால் கூட அந்த நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படக்கூடும். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் பொழுது முதல்ல வந்து சில தாம்பத்தியத்தில் வந்து நாட்டத்தை குறைக்க ஆரம்பிக்கும். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இரத்த குழாய்களில் வரக்கூடிய சில மாற்றங்களை வந்து உண்டு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அப்போ வந்து இந்த கவர்னஸ் மசில்ஸ்க்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்லக்கூடிய இரத்த குழாய்களும் திரும்பி வரக்கூடிய இரத்த குழாய்களும் அதீதமாக பாதிக்கப்பட்டு சில நேரம் சைனஸ் போன்ற சில வெற்றிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் ஸ்கேனிங் ரிப்போர்ட்லேயே அதை பற்றி சொல்லிட்டு வர்றாங்க, சரிங்களா? அந்த மாதிரியான சில பாதிப்புகள் வந்து அந்த ஆண்குறியில் வந்து ஏற்பட வந்து ஆரம்பிச்சிடும். அதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா, எழுச்சி வந்து சுத்திரமாக போய்விடும். அப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, தாம்பத்தியத்திலையும் நாட்டம் இருக்காது முதல்ல சொன்ன மாதிரி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கும்போது நீங்கள் உங்கள் ஆண்குறியை நிமிர்த்துவதற்கு கூட சிரமப்பட்டிருந்த நிலைமைக்கு போய் ஆண்குறியை தேடி தடவி கண்டுபிடிக்கும் மாதிரி ஒரு ஆனால் ஒரு ஏதோ ஒரு பொருள் ஒட்டிகிட்ருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன் சொல்லியிருக்கேன், முந்தின வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷனுமே குறைஞ்சி வரும். அதே நேரத்தில் வந்து லிம்பிக் சிஸ்டத்தினால் நீங்கள் வந்து இந்த எமோஷனல் எரெக்ஷனை மட்டும்தான் நீங்கள் மனசில் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த எமோஷனல் எரெக்ஷனால் என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த உணர்வுகள் தான் இருக்குமே ஒழிய அவங்களால் சரியாக தாம்பத்தியத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து பாதிப்பை உண்டு பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்கள் வந்து காரணம் காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். சரி, இதை எப்போ நம்ம எப்படி நம்ம குறைக்கலாம்? கண்டிப்பாக சர்க்கரையாதியை குறைக்கக்கூடிய மருந்துகளை வந்து இது பண்ணி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். முறையான உடற்பயிற்சி வந்து அவசியம், தேக பயிற்சி வந்து அவசியம், நல்ல வாக்கிங் போங்க, கூடுமான வரைக்கும் மதிய தூக்கத்தை தவிர்த்துருங்க. ஆமாம், ஆசிய சுகம் சொப்பன சுகம்னு சொல்லிட்டாங்க. நின்றா நடக்க நடந்தால் நிற்க சொல்லு, நின்றா உட்கார சொல்லும், உட்கார்ந்தா படுக்க சொல்லும், அந்த மாதிரியான இதுகள் வந்து டயாப்டிக்கில் வந்து ஒரே லைனில் சொல்லிட்டேன். ஆசிய சுகம் சொப்பன சுகம்னு சொல்லிட்டேன் ஸ்லோகத்தில், ஆயுர்வேதத்தில், சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. கிளைசிமிக் இண்டெக்ஸை அதிகப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை தயவு செய்து தவிர்த்துருங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. போய் கேக்கை போய் வாங்கிறான், சில நேரம் கேக்கை அள்ளி மூஞ்சில் அப்பிக்கிறான், என்னங்கிறதே தெரியலை. ஒரு காலத்தில் வந்து திருமணங்களில் இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் டாக்கிங், திருமணத்தில் வந்து அட்சயத்தை போடுவாங்க, மஞ்சளில் கலந்து அரிசியை கலந்து போடுவாங்க, எல்லோரும் மங்களகரமாக நல்லா இருக்கட்டும், செல்வம் தலையில் விழுந்தாலும் ஒரு செல்வம் விழுகுது அரிசிங்கிற செல்வம். இன்றைக்கி என்ன விடனா, ஒரு பட்டன் மாதிரி இப்படி இழுக்கிறான் டம்முன்னு, அதுலேருந்து வருதுங்கன்னா குப்பை வருது. கல்யாணம் பிடிச்ச அன்றைக்கி உன் தலையில் குப்பையை அள்ளி போட்டான். இன்றைக்கி மாடர்ன் கல்ச்சர், கேக்கு வெட்டுறான், கிளைசிமிக் இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண, சர்க்கரை வியாதி உனக்கு அதிகமாக போயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணுறோம், தலையில் குப்பையை அள்ளி போட போகிறேன். வாழ்த்துனது போக இன்றைக்கி இந்த மாதிரியான இது வந்து கலாச்சார சீரழிவுகளாக மாறி வருது. நல்ல கலாச்சாரம் எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோம், தப்பு கிடையாது. கண்ணதாசன் சொன்ன மாதிரி, எல்லா கோயிலும் கோயில் இந்த கோயில் தான், எல்லா தெய்வமும் தெய்வம் தெய்வம் தான், இந்த தெய்வம் அந்த தெய்வம்லாம் கிடையாது. நல்ல கலாச்சாரம் எங்கே இருந்தாலும் சரி, நல்லதை எடுத்துக்கிற வேண்டியது தானே. ஆமாம், அதனால் இந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை கூட கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருங்க, சரிங்களா? அதே நேரத்தில் வந்து நல்ல உடற்பயிற்சிகள் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா செய்யுங்க. நல்லா இரவு நேரத்தில் வந்து உணவு அளவோடு உட்கொண்டு நல்லா வந்து நிம்மதியான தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சாலே, 7 மணி நேரம் தூங்கினாலே உங்களுக்கு பகுதி வியாதி வந்து வராது. அதே நேரத்தில் வந்து வீக்லி ஒன்ஸு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சனிக்கிழமை புதன்கிழமை அந்த மாதிரியான நாட்களில் வந்து கொஞ்சம் குளித்தா
உடல் சூடும் குறையும், மேக சூடும் குறையும், மேக வெட்டையும் குறையும், உஷ்ணமும் குறையும். அதே நேரத்தில் வந்து உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சில சுரப்பிகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த எண்ணெய் குளியலுக்கு வந்து உண்டு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், அதனால் அதை வந்து நம்ம செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து மதுமேக சூரணம், அதே நேரத்தில் திரிகடுகு சூரணம், இதெல்லாம் வந்து சர்க்கரை வியாதிகளுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்க வைக்கும். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் பசியை தூண்டக்கூடியது எல்லாமே சர்க்கரையை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரும் பொழுது, தீபன பாச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம வந்து ஆயுர்வேதத்தில் சொல்லிட்டாங்க. இந்த தீபன பாச்சனத்தை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரையோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த கோக்சுரா, சிலாஜித்து, அஸ்வகந்தா சூரணம் இவைகள்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் எல்லாத்துக்கும் முன்னாடி நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதனைக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொன்ன மாதிரி சர்க்கரையோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. சர்க்கரையோட அளவுகள் குறைச்சிக்கொண்டு பசித்தபின் புசிக்கவும்ங்கிற மாதிரியான நடைமுறைக்கு மாறிடுங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்க வைக்கும், சரிங்களா? அதே நேரத்தில் வந்து அது கொடுக்கக்கூடிய ரஃப் அண்ட் டஃப்பான ட்ரீட்மெண்ட்டு, மெசாஜ் பண்ணி இது பண்ணி கொடுக்குறது, இது பண்ணுறது, வயக்ரா அந்த மாதிரி சிட்டல் பில் சிட்டு டெரால பில் சிட்டு எல்லாம் போட்டு அதை இது பண்ணிங்கன்னா உள்ளதும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஆளாயிரும். இதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து பலனை கொடுக்கும். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் வந்து இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கிளாப் பண்ணால் தான் ஒரு இது வந்து அந்த கலைஞனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். இதில் நம்ம எப்படி இது நம்ம நீங்கள் கிளாப் பண்ணுறது எனக்கு தெரியாது. அது வந்து நீங்கள் லைக் பண்ணால் தான், அதான் நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் வந்து சொல்கிறேன். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்க, நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருப்பீங்கன்னா லைக் பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டனை எனக்கு வந்து பண்ணி கொடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து எத்தனை பேர் பார்த்து பிடித்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் உங்கள் டாக்டர் குமார், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி கூறி உறவு, நன்றி, வணக்கம்.